Me estás sigando, señor, no le veré estar que. Bro, no tenía bro. First, todo eso no lo necesita. Nadie me mira para no morirle. Super necesita, thank you. Thank you. Ada, voy a tener que matar. Okay, done, ready. Bro, ni capriye para después. Cada uno muerto va a ir tenga. Okay, ah, ¿en qué andas para tenga? Okay. Po, actually, na ipo, cali le no shoot. Or balo or mani ki na inge varo no apin sote vega ma climate anda po. En friend or tal sonar. Me duda po machan. Sanji pise ne panan tramani ki na varo va a ver. Ana. நீங்க எப்படி எனக்கு தெரியும் இந்த படத்துல ஓடுற மாதிரி தான் ரியல் லைஃப்லயே ஓடிட்டு இருக்கீங்க அன்னைக்கு ஒரு நாள் 4:30 மணிக்கு ஏர்போர்ட் போயிட்டு வந்த ஹைதராபாத் போறதுக்கு நடுவுல ஒரு பீஸ் திரு திரு திருன்னு ஓடிட்டு இருந்துச்சு யார் அது இப்படி ஓடுறது 4:30 மணிக்கு அப்படி பார்த்தா இவர்தான் ஓடிட்டு இருந்தார் கரெக்டா ப்ரோ கரெக்ட் தாங்க 31 தேதி டேட் எல்லாம் கஷ்டங்கனே அவ இல்ல எனக்கு ஞாபகம் இல்ல ஏன்னா உங்களை பாத்திருக்கேன்ல சோ இதுல வித்தியாசம் என்னன்னா நீங்க எந்த ஏரியால இருந்து வந்தீங்க நான் ஏர்போர்ட்ல இருந்து வந்தேன் இல்ல இப்போ வந்து டீனர் வந்து வந்தேன் நீ டீனர்ல இருந்தீங்கன்னா ஹைதராபாத்ல இருந்து வந்தீங்க அதனாலதான் 12:30 11:30 வித்தியாசம் அதுவே கிடையாதுங்க அதான் நான் சொல்றேன் ப்ரோ அப்படி ஓடிட்டு இருக்கீங்கன்னு தான் சொல்றேன் நல்ல விஷயம் தான் ஆக்சுவலி சந்தோஷமா இருக்கு அது ஓடுறது கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் அந்த ஓடுற ஒரு வாய்ப்பு கிடைச்சது ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க சோ தேங்க்யூ ஆல் ஃபார் தட் முதல்ல இந்த மீடியா நான் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்துக்கிட்டு வந்திருக்கிற மீடியா நண்பர்கள் எல்லாருக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் சமீபத்தில் ரிலீஸ் ஆன மாநகரத்தை ஒரு பெரிய வெற்றியாக கொடுத்துருக்கீங்க அதில் பெரிய அந்த வெற்றியில் பெரிய பங்கு உங்களுக்கு தான் நீங்கள் கொடுத்த சப்போர்ட் தான் அந்த படத்தை இன்னைக்கு வெற்றிகரமாக தியேட்டரில் ஓடிக்கிட்டு இருக்கு ஸோ அதுக்கப்புறம் ரிலீஸ்க்கு அப்புறம் பேச ஒரு வாய்ப்பு கிடைக்கல ஸோ இந்த வாய்ப்பு இந்த மீடியா நான் ஒரு வாய்ப்பாக எடுத்துக்கிட்டு உங்கள் எல்லாருக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அப்புறம் ப்ரோ இந்த படம் இந்த படத்தில் ஒர்க் பண்ணது ஆனஸ்டிங்க நான் மாயவன்ற படமும் சே மாநகரம் முடிஞ்ச உடனே ஒரு 3-4 மாதத்தில் நாங்கள் மாயவன் ஷூட்டிங் ஆரம்பிச்சிட்டோங்க அண்ட் உண்மையாக சொன்னோம்னா மாயவனில் ஒர்க் பண்ணுறதுக்கு நான் ரொம்ப பெருமைப்பட்டுருக்கேங்க ரொம்ப பெருமையாக இருக்குது ஏன்னா சிவி சரோட டைரக்ஷன் டெபியூ அந்த படத்தில் நான் ஹீரோன்றது அவர் எத்தனை ஹீரோவையோ எத்தனையோ ஆர்டிஸ்ட் எத்தனை டெக்னீஷியன் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாலும் மறந்துடுவாரோ ஞாபகம் வச்சு பாரு தெரியல என்னை மட்டும் வாழ்க்கை மறந்துட மாட்டார் ஏன்னா அவர் முதல் படத்தில் ஹீரோ அது ஒரு அப்படி அவருக்கு ஞாபகத்திலேயாவது கண்டிப்பாக இருந்துருவேன்ற ஒரு சந்தோஷம் கண்டிப்பாக இருக்குது நானும் அவரும் எப்பொழுதும் ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்ஸு ஸோ அப்பப்போ ஃபோன் அடிப்பார் பிரதர் இந்த படம் ஒன்று பண்ணலாமான்னு ஐயோ கண்டிப்பாங்க நீங்கள் சொல்லுங்கன்னு அதுக்கப்புறம் அப்சாண்ட் ஆகிடுவார் சடனாக ஒரு நாள் கால் அடிச்சு இப்படி ஒரு படம் பண்ணணுன்னு இருக்கேன் இந்த மாதிரி கதை பண்ணலான்னாரு நானும் ஓகேண்ணே ஆனால் டைரக்டர் யாரும் சொல்லவே மாட்டேங்கிறார் நானும் கேட்கலையே அவர் மாதிரி நம்பிக்கை அனுப்புவார் போல நானும் வெயிட்டிங்கில் இருக்கேன் அதுக்கப்புறம் தான் அவர் க்ளோஸ் அசோசியேட் அசிஸ்டன்ட்டு பரத் ஃபோன் பண்ணார் சார் எல்லாம் நல்லாயிருக்கு பிரதர் டைரக்டர் யாருன்னு யாரும் ஒன்றும் சொல்லவே இல்லையான்னு சிஎஸ் தான் டைரக்ட் பண்ணுறாருனாரு இவர் சொல்லவே இல்லையிட்டு உடனே திருப்பி கால் அடிச்சுன்னா வெறும் ஒரு வார்த்தையாவது சொல்லியிருக்கலாமே ரொம்ப சந்தோஷமாக இருக்கு பிரதர் அண்ட் மாயவன் பற்றி அவரில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்னங்க அவர் அவர் ஆர்டிஸ்ட்க்கு எவ்வளோ மரியாதை கொடுப்பாரோ அட் த சேம் டைம் அவர் டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கும் சரி அவர் டெக்னீஷியன்ஸ்க்கும் சரி அவ்வளோ மரியாதை கொடுப்பாருங்க அவ்வளோ வேல்யூ கொடுப்பார் அவர் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒருத்தருக்கும் சரி அவங்க ஒரு ஐடியாஸ்க்கும் சரி அவ்வளோ ஒரு மதிப்பு கொடுப்பார் அதுதான் அவர் ஒரு தயாரிப்பாளராக அவரோட மிகப்பெரிய வெற்றி அதுதான்னு நான் நம்புகிறேன் அண்ட் நாங்கள் எப்பவுமே சரி டீமாக ஒரு டைரக்டர் ஒரு கேமராமேன் ஒரு ஹீரோன்ற மாதிரி இந்த படம் பண்ணவே இல்லை அவரும் நான் சிவி குமார்ன்றது ஒரு நாள் கூட செட்டில் அவர் காமிச்சிட்டதே கிடையாது எப்பவுமே ஃப்ரெண்ட்ஸாக தான் பண்ணோம் செட்டுக்கு போனோம்னா மினிமம் 18 மணி நேரம் ஷூட்டிங் பண்ணியிருக்கோம் ஒரு நாளும் கீ காலில் 9:00 போனால் என் அஸ்டன்ஸ்லாம் கேட்பாங்க சார் எப்போ சார் பேக்கப் தான் தெரிலடா எப்போ இருக்குன்னு தெரிலடா போட்டோன்னு போனோம் ஏன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டு நம்பி எடுத்த ஒரு படம் இது ஸோ கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது இன்றைக்கி ப்ரோ அப்புறம் இப்போ மாநகரத்துலேயும் கொஞ்சம் ஆக்ஷன் தான் பண்ணியிருந்தீங்க இதுலேயும் ஆக்ஷன் ரோல் கிட்டத்தட்ட பொண்ணுகளுக்குலாம் உங்களை ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சிங்க தெலுங்கு மாதிரி ஸோ நிறைய பேர் வந்து மாதிரி மசில்ஸ் மேன் அப்படிங்கிற அளவுக்குலாம் பேசுறாங்க ஸோ அடுத்து என்ன பேர் வைக்கலான் இருக்கீங்க உங்களுக்கு இல்லை புனை பெயர் அப்பா அம்மா நல்லா பேர் வச்சிருக்காங்க சந்தேகம் இல்லைங்க ஆக்ஷன் ஆக்சுவலி இந்த படம் ஆக்ஷன் கூட கிடையாதுங்க இது ஒரு மர்டர் இன்வெஸ்டிகேட்டிவ் த்ரில்லருங்க ரொம்ப ஒரு யதார்த்தமான ஒரு கேரக்டர் தான் நீங்கள் பார்க்கும்போது கூட உங்களுக்கு படமாக தெரியும் இருக்குது ஆக்ஷன் இருக்கும் ஆனால் 10 பேர் நான் போய் அடிக்கணுன்ற மாதிரிலாம் ஒரு கேரக்டரே கிடையாது ரொம்ப யதார்த்தமாக ஜென்யூனாக ஒரு உண்மையான ஒரு போலீஸ் எப்படி இருப்பான் அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் கொஞ்சம் கோவக்காரன் அப்படி குமரன் கேரக்டர் பேர் ரொம்ப என்ஜாய் பண்ணி ப்ளே பண்ண ஒரு கேரக்டர் நான் அண்ட் கண்டிப்பாக நான் ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ண வேண்டியது எங்கள் சிவி பிரதருக்கும் அண்ட் கோபி I had a fantastic time working with them. Daily set level enjoy பண்ணோம் and அதோட ரொம்ப இம்பார்ட்டண்டாக மென்ஷன் பண்ண வேண்டியது அப்பார்ட் ஃப்ரம் மை டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட் டீம்ங்க அவருக்கு அவங்க எல்லாருக்கும் செப்பரேட்டாக நன்றி சொன்னால் ரொம்ப காமெடியாக இருக்கும் ஏன்னா ஜாலியாக பிறகுன்னு சார்னா செப்பரேட்டாக போய் தேங்க்ஸ் பண்ண சொல்ல முடியாது ஸோ இந்த மேடையும் நான் ஒரு வாய்ப்பை எடுத்துகிட்டு சொல்கிறேன் தேங்க்யூ
டு த என்டையர் டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட் ஆஃப் மை ஒன். நான் உங்களெல்லாம் எவ்வளோ பாடுபடுத்திருப்போம் நாங்களாம் சேர்ந்து எங்களுக்கு தெரியும். இனி வரைக்கும் நீங்கள் அவங்களுக்கு கஷ்டப்பட்டு இந்த படத்தை நம்பியிருக்கீங்க. அண்ட் அண்ட் எஸ்பெஷலி லியோ அண்ட் ஜிப்ரான். அது ஏன் சொல்கிறேன்னாங்க, ஃபஸ்ட்டு சிவி என் கையில் டப்பிங் சொல்ல வச்சப்போ 4.5 மணி நேரம் படத்துக்கு டப்பிங் சொல்ல வச்சாருங்க. நான் பேசின எல்லா டைலாகும் அதில் இருந்தது. எனக்கு புரியல என்னது இது 4.5 மணி நேரம் டப்பிங் சொல்ல வைக்கிறாங்கன்ட்டு. அதே டப்பிங் கரெக்ஷன் பண்ணப்போ 2 hours 5 minutes இருந்ததுங்க படம். ஃபஸ்ட்டு ஃப்ரேம்லேருந்து படம் ஓடுது. அப்போ தான் எனக்கு புரிஞ்சது சிவிக்கும் லியோக்கும் இல்லை சிங்க் என்ன, அவர் மைண்டில் என்ன இருந்தது ஒரு விஷுவல்ன்றது அன்றைக்கி பார்க்க முடிஞ்சது. அண்ட் போன வாரம் தான் படத்தை போட்டு காட்டினார் ஜிப்ரான். வேறு லெவலில் பண்ணியிருக்கீங்க, தேங்க்யூங்க. முதல்ல நன்றி, தேங்க்யூ சொல்லிக்கணும். ஏன்னா ஒரு ஆக்டர் எங்கேயா தப்பாக நடித்தா கூட அதை கரெக்டாக சேவ் பண்ணி விடுறது ஆர்வம் தான். ஸோ தேங்க்யூ ஜிப்ரான் அண்ட் தேங்க்யூ லியோ. Thank you, bro. Thank you, bro. And I'll take this opportunity to also thank Jackie Shaw sir. So, our sir, solo sonar, media fans, and I had a fantastic working experience with Jackie sir, Lavanya, Mangopi, Daniel Balajiana, JP sir, Bhagavati, all of you. Thank you, man.